கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையுமே கொடுப்பார். நாம் தொடர்ந்து 7 திருச்சபைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரே ஒரு திருச்சபையை குறித்து மாத்திரம் எந்த குறையும் சொல்லவில்லை. அந்த திருச்சபை பிலதெல்பியா திருச்சபை. ஆச்சரியமான ஆண்டவருடைய பாராட்டுகள் அந்த சபைக்கு வருகிறது. உங்களில் அநேகர் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து, ஆண்டவருக்காகவே கஷ்டப்பட்டு, ஆண்டவருக்காகவே ஒவ்வொரு நாளையும் நிச்சயமாயும் நிஜமாயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம்தான். இந்த கொஞ்ச பலத்திலும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவே இல்லை. உனக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. ஒரு இடத்தில் கூட நீ யாரை இழந்தாலும் எதை இழந்தாலும் இயேசுவை இழக்க மாட்டேன் என்று சொல்லி என் நாமத்தை மறுதலியாமல் நீ வாழ்ந்தபடினால் வசனம் சொல்கிறது, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காய் வாழ்ந்தீர்களே, கர்த்தருக்காய் சகித்தீர்களே, கர்த்தருக்காய் பொறுத்து கொண்டீர்களே, கர்த்தருக்கு என்று மட்டும் வாழ தீர்மானம் செய்தீர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரதிஷ்டை செய்தீர்களே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் மகனே, நீ போ, உனக்கு நான் புது வழிகளை வாசல்களை திறந்து வைத்திருக்கிறேன், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு உன் ஊழியத்திற்கென்று புது வாசல்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூட இன்னொரு ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அன்பின் ஆண்டவர் பாருங்கள். சாத்தானுடைய கூட்டத்தாரை உனக்கு கொடுப்பேன் என்றால் கடினமான இருதயம் உள்ள மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி உங்களை தேடி வருவார்களாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கொஞ்ச பலன் இருந்தும் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் இவைகள். பிலதெல்பியா திருச்சபை அப்படி வாழ்ந்தபடினால் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டது, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்களும் கூட ஏற்கனவே தியானித்த 5 திருச்சபைகளைப் போல இல்லாதபடி பிலதெல்பியா திருச்சபையை போல அவருடைய அன்பு உங்கள் மேல் என்றைக்கும் தங்கி இருக்கும்படி அவருக்காய் வாழுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை காத்து கொண்டபடினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று பிலதெல்பியா திருச்சபைக்கு சொன்னது போல உடைய மக்களுக்கும் சொல்லுகிறதற்காக நன்றி. விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கடைசி வரை உம்மேல் அன்பாய் இருக்கவும், உம்முடைய அன்பு அவர்கள் மேல் நிலைத்திருக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீ திறந்து வைத்திருக்கிற வாசலுக்காய் நன்றி. திறந்த வாசலை வைத்திருக்கிறீரே, இந்த வாசலுக்குள் பிரவேசித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கவும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொள்ளவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இருக்கிற கொஞ்ச பலத்தில் இயேசுவை உண்மையாய் சேவியுங்கள். அவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.